கோவை அரசு மருத்துவமனையில் டிஐஜி விஜயகுமார் உடல் கூராய்வு நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டிஐஜி உடலுக்கு ஏடிஜிபி அருண் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். டிஐஜி விஜயகுமார் உடலுக்கு ஏடிஜிபி அருண், காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். கோவை மருத்துவமனையில் டிஐஜி விஜயகுமார் உடல் கூராய்வு நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் ஜோசப் வழங்க கேட்கலாம். ஜோசப், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று காலை தன்னுடைய உதவியாளருடைய துப்பாக்கியால் தற்கொலை செய்து கொண்ட டிஐஜி விஜயகுமாருடைய உடல் தற்போது உடல் கூராய்வு முடிவு பெற்று உடல் மற்ற அதிகாரிகளுக்காக அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய உடலுக்கு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன், கோவை மாவட்ட மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி பாரி, மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த காவல் உயர் அதிகாரிகள் அனைவருமே மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவருடைய டிஐஜி விஜயகுமாருடைய உடல் அவருடைய சொந்த ஊரான தேனி அரண்மனை புதூர் பகுதியில் அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அவசர அமரர் ஊர்தி மூலம் இங்கிருந்து எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்க அவருடைய சொந்த ஊர்ல வந்து அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில வந்து இன்னைக்கு காலையில டிஐஜி விஜயகுமார் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே வந்து அவர் வந்து அவருடைய மன அழுத்தத்தின் காரணமாக பல்வேறு மருத்துவ முயற்சிகள் எடுத்து வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து கோவை மேற்கு மண்டல காவல்துறை ஐஜி பாரி அவர்கள் அவருக்கு ஆலோசனையும் வழங்கியுள்ளார் என்பது கூடுதல் தகவல். மேலும் அவருடைய மன அழுத்தத்தின் காரணமாக இன்று காலை தன்னுடைய உதவியாளருடைய துப்பாக்கியால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அவருடைய உடல் வழிநெடுகிலும் வந்து பூத்துவப்பட்டு அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோசப்.